ஸ்போர்ட்ஸ் வகிற நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னொரு வாட்டி வந்தாச்சு இன்னொரு ஃபேண்டசி ஃபுட்பால் வீடியோவோட. ஸோ இந்த வாரம் கேம் வீக் 22, டபுள் கேம் வீக் 22 எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லணும். 94 பாயிண்ட், ஒரு -4, ஸோ 90 பாயிண்ட் நெட் பாயிண்ட்ஸ். சன் அண்ட் ஜேம்ஸ் அவுட் ஃபார் ப்ரூனோ அண்ட் டீனியா. ஸோ ப்ரூனோ வந்து கேப்டன் பண்ணியாச்சு, செம ஒரு ரேங்க் ஜம்ப், ஒரு 56% ரேங்க் ஜம்ப்னு சொல்லலாம். ப்ரூனோ வந்து பார்த்தீங்கன்னா 46 பாயிண்ட்ஸ் அஸ் அ கேப்டன், ஒரு செம பொசிஷன்ல இருக்கேன்னு தான் சொல்லணும். நல்லாவே போயிட்டு இருக்கு சீசன். கரண்டா இந்த டீம் ஓவராலா இன்னும் எல்லா சிப்ஸும் வேற இன்டாக்டா இருக்கு. ஸோ நல்ல சீசன் போயிட்டு இருக்கு ஸோ ஃபார். ஸோ டபுள் கேம் வீக் 22 நல்லாவே போச்சு. பட் ஃபர்தரா இங்கிருந்து நம்ம எப்படி ப்ராக்ரஸ் பண்ண போறோம், என்னென்னலாம் பண்ணலாம் ஃபர்தரா வந்து ரேங்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, பிளஸ் ஓவரால் ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ், ஓவராலா எஃபிஎல்ல என்ன நடந்துட்டு இருக்கு. இந்த வாரம் கேமிங் 23க்கான டெட்லைன் நாளைக்கு, நான் வந்து இதை தேர்ஸ்டே மிட் நைட் ரெக்கார்ட் பண்றேன். நான் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கேமிங் 23 பத்தி, நான் டபுள் கேம் வீக் அனௌன்ஸ் பண்ணி அதாவது வருமானேன். ஸோ ஆல்மோஸ்ட் மிட் நைட், 20th மிட் நைட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரம்கான கீ டேக்அவேஸ் பார்த்தீங்கன்னா, ஓ பர்ஃபார்மர்ஸ் அண்ட் அண்டர் பர்ஃபார்மர்ஸ் பார்த்துடலாம். ஓ பர்ஃபார்மர்ஸ் ஆரிசன், ப்ரூனோ, செயின்ட் மேக்ஸிமம் இவங்க எல்லாமே வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆரிசன் பர்டிகுலர்லி ஹேட்ரிக், ஆனால் பார்த்தீங்கன்னா 0.92 தான் வந்து எக்ஸ்ஜி வச்சுருந்தாரு. ப்ரூனோ 0.64 தான் எக்ஸ்ஜி, ஆனால் ரெண்டு கோல் பிளஸ் ரெண்டு அசிஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த பர்டிகுலர் கேம் வீக். பட் ஸ்டில் யுனைடெட் ஆஸ் அ டீம் கேட்டிங்கன்னா அட்டாக்கிங்கில் இன்னும் அவ்வளோ டெப்த் இருக்கான்னு ஐ மீன் அவ்வளோ அட்டாக்கிங் ஃபினர்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பட் ப்ராபப்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிக்சர்ஸும் இருக்கு, ஸோ ப்ராபப்ளி இம்ப்ரூவ் ஆகுவாங்க. அண்டர் பர்ஃபார்மர்ஸில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கேன், யோட்டா, அப்புறமா பாஸ்கல் கிராஸ். ஸோ கேன் பார்த்தீங்கன்னா 1.77 எக்ஸ்டி இருக்கு, பட் ஆனால் வந்து ஒரே ஒரு கோல் தான் அடிச்சிருந்தாரு. நேற்று கேம் அவ்வளோ சூப்பராக ஆடினாங்க லீஸ்டருக்கு அகேன்ஸ்டா. யோட்டாக்கும் நிறைய சான்சஸ் கிடைச்சிச்சு, பட் எந்த விதமான கன்வர்ஷனும் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் அண்டர் பர்ஃபார்மர்ஸ் ஓவர் பர்ஃபார்மர்ஸ், ஜென்ரலாக ப்ராட் பேஸ்ட் கீ டேக்அவேஸ் பார்த்தீங்கன்னா, கோவிட் அண்ட் இன்ஜுரி ரிலேட்டட் கேன்சலேஷன்ஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. போன கேம் வீக்கும் நம்ம பார்த்தோம், ரெண்டு கேம்ஸ் கால் ஆஃப் ஆச்சு. பர்டிகுலராக பேர்ன்லி கிட்டத்தட்ட 5 போஸ்ட்போன்மெண்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி ரீஸ்கெடியூல் பண்ணி எப்படி ஆட போறாங்கன்றதே எனக்கு நிஜமாக புரியல. ஸோ அவ்வளோ கேம்ஸ் கையில் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய டீம்ஸ் வந்து இன்னும் நிறைய போஸ்ட்போன் ஆன ஃபிக்சர்ஸ் வச்சிருக்காங்க. பேர்ன்லி 5, ஒரு சில டீம் 4 வச்சிருக்காங்க, ஒரு சில டீம் 3 வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த நமக்கு வர வாரங்களையும் வந்து டபுள் கேம் வீக்ஸ்ன்றது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ டபுள் கேம் வீக் பற்றி பேசும்போது, டபுள் கேம் வீக் 23 ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு, இது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் வில்லா அண்ட் லீட்ஸ், இவங்க ரெண்டு, இந்த ரெண்டு டீமுக்கும் ஆர் ஈவன் எவர்டன். ஸோ இந்த மூணு டீம்லேருந்து ஏதாவது ரெண்டு டீமுக்கு பாசிபிலிட்டி ஆஃப் டபுள் கேம் வீக் 23 இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இது வரைக்கும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை. நான் வந்து லெஸ் தேன் 24 hours வந்து கேம் வீக் 23 டெட்லைன் இருக்கு. ஸோ நிறைய பேர் என்னோட என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, சப்போஸ் இது வந்து டெட்லைனுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் லைக்லி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வீக் 24க்கான இதில் தான் இந்த ஃபிக்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கான டெட்லைனை ப்ரீபோன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் கேம் வீக் டெட்லைன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் வந்து எந்த விதமான ஃபிக்சர்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. எடுக்கிறது அஃப்கோர்ஸ் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஸோ ஆட் பண்ணுறது நடக்காது. ஸோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட் முக்கியமான மேஜர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ரஃபி பெனிட்டேஸ் சாக் பண்ணிட்டாங்க எவர்டன். ஸோ இன்டரிம் மேனேஜரோட ஆட போகிறாங்க நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் வீக்ஸ். ஸோ பல்வேறு விதமானங்க மேனேஜர் நேம் சஜஷன்ஸில் போயிட்டுருக்கு, லாம்பார்ட், வேன் ரூனின்னு சொல்லிட்டு. ஸோ யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல, பட் பர்டிகுலராக இது வந்து டிசிஎல் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா இன்ட்ரீம் மேனேஜரோட இதுக்கு முன்னாடி இதே இன்ட்ரீம் மேனேஜரோட ப்ரீவியஸாக அவர் ஆடும் போது ரொம்ப சிறப்பாகவே ஆடி இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஸ்பார்க் திருப்பி வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னும் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் லீக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களோட போஸ்ட்போனிங் ரூல்ஸை வந்து நாங்கள் திருப்பி ரீகன்சிடர் பண்ண போகிறோம் ஆஃப்டர் கேம் வீக் 23. ஏன்னா அதில் வந்து ஒரு சில ஃப்ளாஸ் இருந்துச்சு, அதை வச்சு நிறைய டீம்ஸ் வந்து மேனிப்புலேட்டன்னு சொல்ல முடியாது, பட் அவங்களுக்கு தேவையான விதத்தில் அட்வான்டேஜ் எடுத்து அதை ப்ளே பண்ண பார்த்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அவங்க ரீகன்சிடர் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா போஸ்ட்போன்மெண்ட்ஸ் கொஞ்சம் குறையும், நம்மளும் கொஞ்சம் காமாக ஆடலாம், கொஞ்சம் பிளான் பண்ணி ஆடலாம்.
இப்பெல்லாம் வந்து ரெண்டு மூணு கேம் வீக் கூட பிளான் பண்ண முடியாது. இந்த கேம் வீக்ல என்ன நடக்குது, அடுத்த கேம் வீக்ல அது மாறிடும் மறுபடியும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பட் இந்த ரூல் சேஞ்ச் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவரால் பிரீமியர் லீக்ல நடக்கக்கூடிய கோவிட் டெஸ்ட் அதுக்கான ரிசல்ட்ஸும் பாத்தீங்கன்னா வந்து குறைஞ்சிட்டு தான் வருது, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ். ஸோ அதுவுமே ஒரு நல்ல சைன் தான். ஸோ ஓவரால் கோவிட் கேசஸும் கம்மியாச்சுன்னா ப்ராப்ளி வந்து மேட்சஸ் கொஞ்சம் ஸ்மூத்தா ரன் ஆகும் நம்பலாம். இதுதான் இந்த வாரத்துக்கான கீ டேக்அவேஸ். நான் அதுக்கப்புறம் ஒரு மூணு டாபிக்ஸ் பேச போறேன். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேசிங் மினி லீக்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாதி சீசன் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து ஓவரால் ரேங்க்ஸ் இல்லைனா மினி லீக் டார்கெட்ஸ், மினி லீக் ரைவல்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ், ஸோ உங்களோட மினி லீக்ஸ்ல வந்து நீங்க சேஸ் பண்ணக்கூடிய ஆளா இருந்தால், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் சேஸ் பண்றீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஓவரால் பாயிண்ட்ஸும் வச்சுக்கோங்க, இல்லை மினி லீக் ரைவல்ஸா இருந்தாலும் சரி. ஒரு சில ஸ்மால் டார்கெட்ஸ் செட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், சின்ன சின்ன டார்கெட்ஸ். இப்போ நீங்க ஒரு 1 மில்லியன் ரேங்க்ல இருக்கீங்க ஓவராலானா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200K எப்படி குறைக்கலாம், இந்த 200K ஒரு 1 or 2 கேம் வீக்ஸ்ல குறைக்க முடியுமா நம்மளால. அதுக்கப்புறம் 500K எப்படி போறது, ஒரு 4-5 கேம் வீக் குள்ள 500K போக முடியுமா. ஸோ அதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட மினி லீக் ரைவல்ஸ் நீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட டீமை ஸ்டடி பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்க ஒரு 10th பிளேஸ்ல இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1 or 2 பொசிஷன்ஸ்ல இருக்காங்க, அவங்கள எப்படி நீங்க வந்து சேஸ் பண்ணி பிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேல இருக்கிற டீம்ஸ் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு 4-5 டீம் அனலைஸ் பண்ணுங்க, அவங்க என்ன மாதிரியான பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன சிப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, உங்ககிட்ட என்னென்ன சிப்ஸ் இருக்கு. ஸோ வந்து அது நீங்க ஜஸ்ட் உங்களை வந்து கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணணும், அவங்க எப்போல்லாம் சிப்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க எப்போ சிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்களோட கரண்ட் ஓவரால் ரேங்க் ஆர் உங்களோட மினி லீக்ல இருக்கக்கூடிய டீம்ஸ்க்கான டெம்ப்ளேட்டை கண்டுபிடிங்க. எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து டெம்ப்ளேட்டா இருக்காங்க, யாரெல்லாம் டிஃபரன்ஷியல், அந்த இந்த டெம்ப்ளேட் அண்ட் டிஃபரன்ஷியல்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு ஃபைன் பேலன்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு சாலிடான டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க எப்பவுமே. இப்போ வந்து சாலா வந்து ஒரு டெம்ப்ளேட் பிளேயரா இருந்தாரு, சாலா, ட்ரெண்ட், கென்சலோ, இதெல்லாம் வந்து ஒரு கோர் டீம்னு சொல்லலாம். ஸோ இவங்களெல்லாம் வந்து பை டிஃபால்ட் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வச்சிருக்காங்க. இவங்க இல்லாம திருப்பி நீங்க ஆடிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களோட ரேங்க் அடிவாங்க சான்ஸ் இருக்கு. ஸோ சாலிடான ஒரு கோர் டீம் வச்சுக்கோங்க, அதை சுத்தி வந்து டிஃபரன்ஷியல்ஸ் பில் பண்ணுங்க. டிஃபரன்ஷியல்ஸும் வந்து கொஞ்சம் வேர்தி டிஃபரன்ஷியல்ஸா எடுங்க, சும்மா நேம் செக்ஸ் நானும் வந்து டிஃபரன்ஷியல் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல எடுக்காதீங்க. ஒரு சிலது கொஞ்சம் யோசிச்சு இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா, அப்படியே எடுக்கிற டிஃபரன்ஷியல் வந்து ஒரு வாரம் இல்லை 2 கூட நம்ம ஆடலாம் நம்ம டீம்ல அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸோட எடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பிளென்டி ஆஃப் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்கு, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, லைவ் FPL.net, அதுக்கப்புறமா FPL கேம் வீக், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஸ்டஃப் யூஸ் பண்ணுங்க, உங்களோட மினி லீக்கை வந்து அனலைசிஸ் பண்ண யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களை சுத்தி என்ன மாதிரியான டீம்ஸ் இருக்கு, என்ன டெம்ப்ளேட், இதெல்லாமே வந்து நீங்க இந்த ஃப்ரீ ரிசோர்ஸ் மூலமா கண்டுபிடிக்கலாம். நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நீங்க சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கலன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கேப்டன்ஸ். கேப்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கேப்டன் எப்போ போகணும்னா, எப்போ வந்து ஒரு கிளியர் கட் கேப்டன்சி ஆப்ஷன் இல்லை. இப்போ சாலா போனதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணிருச்சு, எல்லாருமே வந்து டிஃப்ரெண்டான கேப்டன்ஸ் ட்ரை பண்றோம் ஒரு பர்டிகுலர் கேப்டன் இல்லாம. ஸோ அந்த மாதிரி கிளியர் கேப்டன் சாய்ஸ் இல்லாத வீக்ல தாராளமா கேப்டன்சி பண்ணிட்டு எடுங்க. ஒர்க் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட், உங்களோட ஃபேவர். ஒர்க் ஆகலன்னா பெருசா அடி வாங்க மாட்டீங்க, ஸோ அதை மனசுல வச்சிங்க. ஸோ இதுதான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் சேசிங் ஃபார் மினி லீக்ஸ். நெக்ஸ்ட் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பாத்தீங்கன்னா, டீம்ஸ் டு டார்கெட் அண்ட் டீம்ஸ் டு ஆஃப்லோட். ஸோ எந்தெந்த டீம் எல்லாம் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலா, மேன் சிட்டி, லீட்ஸ். ஸோ விலா அண்ட் லீட்ஸ் இன் பர்டிகுலர் பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு டீமுக்குமே வந்து போஸ்ட்போன் ஆன ஃபிக்சர்ஸ் பெண்டிங்ல இருக்கு. பாசிபிலிட்டி ஆஃப் டபுள் கேம் வீக்ஸ் 23லயோ இல்ல நியர் ஃபியூச்சர்லயோ கண்டிப்பா இருக்கு. பிளஸ் அவங்களோட ஃபிக்சர்ஸும் பாத்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிக்சர்ஸ் இருக்கு விலாக்கு. விலால பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ், வாட்கின்ஸ், குட்டினியோ, டீனியா, ராம்சே, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பல்வேறு ப்ரைஸ் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க டார்கெட் பண்ணணும், பிளேயர்ஸை கொண்டு வரணும்னா விலா அண்ட் லீட்ஸ் நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். லீட்ஸ்ல பெருசா ஆப்ஷன்ஸ் இல்ல, ரஃபீனியா மட்டும் தான் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆப்ஷன். ஹாரிசன் எனக்கு என்னவோ இன்னும் அது வந்து கரெக்டா வரும்னு தோணலை, ஏன்னா ஒரு கேம் வீக் ஒரு ஹாட்ரிக்னு உடனே எல்லாம் ஹாரிசன் போறாங்க. எனக்கு பர்சனலா ஹாரிசனோ இல்ல வேற எந்த ஒரு லீட்ஸ் ஆப்ஷன் மேலயும் பெருசா ஒரு ஒப்பீனியன் இல்லை.
லீட்ஸ்னு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரஃபினியா மட்டும் தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். மேன் சிட்டி அவங்களுக்கு வந்து டபுள் கேம் வீக்ஸ்க்கான ஐ மீன் போஸ்ட்போன் ஃபிக்சர்ஸ் எதுவும் இல்லை. டபுள் கேம் வீக்ஸ் வரலாம், அது வந்து எஃப்ஏ கப் போஸ்ட்போன்மெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நடந்தா அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய டபுள் கேம் வீக்ஸாக தான் இருக்கும். பட் கரண்ட்லி ஆஸ் திங் ஸ்டாண்ட் அவங்களுக்கு எந்த விதமான போஸ்ட்போன்மெண்ட் ஃபிக்சர்ஸும் இல்லை. பட் அவங்களுக்கு ஃபிக்சர்ஸ் இன்னும் நல்லா இருக்கு. அஃப்கோர்ஸ் லீக் லீடர்ஸ், நல்ல குவாலிட்டியான டீம். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் டிஃபெண்டர்ஸ் மிட்ஃபீல்டர்ஸ் கன்சிடர் பண்ணலாம் இந்த டீம்ல இருந்து டார்கெட். ஸோ இந்த மூணு டீமை டெஃபினட்டாக டார்கெட் பண்ணலாம். டீம்ஸ் டு ஆஃப்லோட் பார்த்தீங்கன்னா செல்சி அண்ட் வாட்ஃபர்ட். வாட்ஃபர்ட் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும் ஒரு சிலருக்கு, அவங்க கிட்ட வந்து நல்ல சீப்பான அட்டாக்கர்ஸ் இருக்காங்களேன்ட்டு. பட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ்டு பேக் ஆஃப் ஃபிக்சர்ஸ் இருக்கீங்க. ஸோ அந்த ரீசனால செல்சிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளப் வேர்ல்ட் கப் வருது, ரெண்டு பிளாங்க் இருக்கு, இந்த வாரம் டாட்னம். ஸோ எனக்கு தெரிஞ்சு டெஃபினெட்லி நாட் வர்த். செல்சி அசட்ஸ் வச்சிருந்தா எல்லாருமே செல் பண்றது தான் வந்து ஒரே சிங்கிள் தாட் ப்ராசஸா இருக்கும். ஸோ டெஃபினட்டா இந்த ரெண்டு டீம்லேருந்து ஆஃப்லோட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பை செல் ஹோல் போயிடலாம். ஸோ பை செல் ஹோல்ல பை பார்த்தீங்கன்னா குட்டீனியோ, கெவின் டி ப்ராயின், டீனியா, போவன். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் உங்க டீம்ல இன்னும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவங்க எல்லாருமே ஒரு டெஃபினட் பை ரெக்கமெண்டேஷன். ஏன்னா விலா பிளேயர்ஸ் ஃபிக்சர்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் கெவின் டி ப்ராயின் நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு, சிட்டிக்கும் நல்ல ஃபிக்சர்ஸ் இருக்கு. போவன் சொல்லவே தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு கரண்ட்லி தி பெஸ்ட் பிளேயர் இன் தி லீக். அவரோட எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் எல்லாரோட அதிகமா இருக்கு. ஹோல்ட் ஆர் செல் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா செல்சி பிளேயர்ஸும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு டிஃபெண்டர் இருப்போம் இருப்பாங்க நம்ம கிட்ட, ஜேம்ஸோ, அலோன்சோவோ, இல்லை ஈவன் ரூடிகர், மவுண்ட், இந்த மாதிரி எந்த பிளேயர்ஸ் இருந்தாலும் செல்சி அசட்ஸ் வச்சிருந்தா செல் பண்ணுங்க. சன் ஸ்டில் அ செல், ஏன்னா வந்து அவரோட இன்ஜுரி எக்ஸ்டென்ட் கண்டிப்பாக வந்து இன்னொரு ரெண்டு மூணு கேம் வீக் ஆட மாட்டாரு. ஸோ அதனால வச்சிருந்தீங்கன்னா செல் பண்ணுங்க. ஹோல்ட் பார்த்தீங்கன்னா கேன் பர்டிகுலரா, கேனை வந்து நான் ஏன் பை ரேட்டிங்ல வைக்காம ஹோல்ட்ல வச்சிருக்கேன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வாரம் பர்டிகுலராக செல்சி மேபி நீங்க வெயிட் பண்ணி வாங்குறது இருந்தால் அடுத்த வாரம் கூட வாங்கலாம். பட் ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க, லாங் ரனுக்கு ப்ராப்ளி ஸ்டில் வதி. பட் ஃபார்வர்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு பெருசா ரிட்டர்ன் வரல சோ ஃபார், ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபார்வர்ட் நம்ம பே பண்றோம், பாயிண்ட்ஸ் பெருசா வரல. ப்ரூனோ என்ன மாதிரி நீங்க வந்து லாஸ்ட் வீக் ஒரு கேம்பிள் எடுத்திருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க ஒன் ஆர் டூ வீக்ஸ், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு லாங் டேர்ம்ல ஸ்டில் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த் இல்லைன்னு தான் தோணுது. பட் மேபி வெஸ்ட் ஹாம் ஃபிக்சர்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். டிசிஎல் வச்சிருந்தீங்கனாலும் ஹோல்ட், ரொனால்டோ வச்சிருந்தீங்கனாலும் ஒரு ஹோல்ட் ஆப்வியஸா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேப்டன்சி போயிடலாம். ஸோ கேப்டன்சி இந்த வாரம் வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி பெருசா ஸ்டாண்ட் அவுட் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு வாரம் இது. நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஈவன் ட்ரெண்ட் ஆர் கேன்சலோ கேப்டன் பண்ணலாமா அப்படிங்கிற லெவல்ல திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா வந்து மேபி சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் நிறைய ஹையர் பாயிண்ட் சீலிங் இருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கெவின் டி ப்ராயின் ஒன்று. ஏன்னா வந்து சவுத்ஹாம்ப்டன் ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் டிஃபென்ஸ், கடந்த நாலு கேம் வீக்ஸ் எடுத்தால் 24 ஷாட் கன்சீட் பண்ணியிருக்காங்க ஆன் டார்கெட். கெவின் டி ப்ராயினும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோல் ஒரு அசிஸ்ட் நாலு கடந்த நாலு கேமில், 12 கோல் டென்ஸ், 13 பெனல்ட்டி ஏரியா டச்சஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு ரிதமில் இருக்காரு. ஸோ கெவின் டி ப்ராயின் நீங்க வச்சிருந்தாலும் இல்ல கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருந்தாலும் கெவின் டி ப்ராயின் ஒரு டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி ஷவுட். இன்ஃபேக்ட் நீங்க வந்து கெவின் டி ப்ராயின் இல்லாம வேற எந்த சிட்டி மிட்ஃபீல்டர் வச்சிருந்தாலுமே ஒரு நல்ல கேப்டன்சி ஆப்ஷன் தான் இந்த வாரம். ஃபோடனா இருக்கட்டும் இல்ல ஸ்டெர்லிங்கா இருக்கட்டும், ஸோ சிட்டி மிட்ஃபீல்டர் ஆப்வியஸா வந்து ஒரு நல்ல சாய்ஸ். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து ஸ்டாட்ஸ் வைஸ் போகணும், நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் பிளஸ் ஸ்டாட்ஸும் இருக்கக்கூடிய பிளேயர்னு பாத்தீங்கன்னா ஜெரட் போவன். ஸோ போவன் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோல் 4 அசிஸ்ட் கடந்த 4 கேம் வீக்ல, டாப் ஃபார் பெனல்டி ஏரியா டச்சஸ், டாப் ஃபார் ஷார்ட்ஸ் அட்டெம்ப்டட், செகண்ட் பெஸ்ட் ஃபார் ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆடக்கூடிய டீம் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட், செகண்ட் வர்ஸ்ட் இன் டிஃபென்ஸ், ஷார்ட்ஸ் கன்சீடட் ஆன் டார்கெட் கடந்த 4 வாரத்தில், செகண்ட் வர்ஸ்ட் ஃபார் சான்சஸ் கன்சீடட் போத் சென்ட்ரலி அண்ட் ரைட் ஃபிளாங்க். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு செம காம்பினேஷனாக இருக்க போகுது இது, ரெண்டு ஃபிளிப் சைட் ஆஃப் திங்ஸ். ஸோ போன் வச்சிருந்தீங்கன்னா போனும் ஒரு நல்ல ஆப்ஷன். இல்லை நான் கொஞ்சம் சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரஃபீனியா, ப்ரூனோ, ரொனால்டோ இந்த மூணுத்துல எந்த சாய்ஸும் வந்து கொஞ்சம் சேஃபர் ஆப்ஷன். கொஞ்சம் ரஃபீனியா அண்ட் ப்ரூனோ ப்ராப்ளி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன்னே சொல்லலாம். ரொனால்டோ சேஃபர் ஆப்ஷன் சொல்லலாம். ரொனால்டோ நான் வந்து ப்ரைமரியாக வைக்காததுக்கு காரணம் அவர் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு, இந்த வாரமும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இமீடியட்டா வந்து அவ்வளோ ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ அதனால இங்க வச்சிருக்கேன்.
ஸோ இதுதான் என்னோட திங். என்னோட டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கரண்ட் டீம். டபுள் கேம் வீக் ஃபிக்சர்ஸ் வந்தால் ப்ராப்ளி மைண்டில் ரெண்டு பிளான் இருக்குது. ஒன்று வந்து ரொனால்டோ அண்ட் எம்போமோ தூக்கிட்டு யூனோ எந்த டீமுக்கு வந்து டபுள் கேம் வீக் வருதோ, விலா அண்ட் லீச் வந்தால் ப்ராப்ளி ரஃபினியா அண்ட் வாட்கின்ஸ், இல்லைனா விலாக்கு மட்டும்னா குட்டினியோ அண்ட் வாட்கின்ஸ், அந்த மாதிரி நான் ஒரு காம்பினேஷனில் போறதா இருக்கேன். இன்னொரு மைனஸ் ஃபோர். சப்போஸ் டபுள் கேம் வீக் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த டீம் அப்படியே இருக்கும். மோஸ்ட் லைக்லி ப்ரூனோ தான் கேப்டனாக இருக்கும், ப்ரூனோ ரொனால்டோ. ஸோ இந்த ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று சேஃபான ஆப்ஷன் போயிடுவேன் நினைக்கிறேன். எந்த ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணாமல் ரோல் பண்ண போகிறேன் பேசிக்லி, டபுள் கேம் வீக் அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னா. ஸோ இன் கன்க்ளூஷன், தயவுசெய்து இன்னொரு வட்டி சொல்கிறேன், ஏர்லி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணாதீங்க. ப்ரைஸ் ரைஸோ ப்ரைஸ் சேஞ்சஸோ பற்றி வரி பண்ணாதீங்க. இன்னும் வந்து கோவிட் ரிலேட்டட் இன்ஜுரி ரிலேட்டட் அப்டேட்ஸ் சான்சஸ் இருக்குது போஸ்ட்பான்மெண்ட்ஸ்க்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கடைசி ஒரு பத்து நிமிஷம் வரல கூட. முடிஞ்சா இந்த வாரம் ட்ரான்ஸ்ஃபர் ரோல் பண்ணுங்க. ஆர் வைல்ட் கார்டு அந்த மாதிரி வேணும் விஷயங்கள் ஆடுறீங்கன்னா அதையும் வந்து ஒரு கேம் வீக் போஸ்ட்போன் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கேம் வீக் 24க்கு முன்னாடி நம்ம ஒரு விண்டர் பிரேக் இருக்கு, ஆல்மோஸ்ட் 2 weeks பிரேக். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிப்ரவரி 8th ஆர் சம்திங் தான் வந்து அடுத்த கேம் வீக் 24க்கான டெட்லைன். ஸோ தயவுசெய்து முடிஞ்சா ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ரோல் பண்ணுங்க. இந்த வாரத்துக்கான டெட்லைன் நாளைக்கு midnight 12. ஸோ டெக்னிக்கலி ஃப்ரைடே டெட்லைன். ஸோ வழக்கம் போல் சொல்கிறது தான், ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்தால் ட்விட்டரில் நீங்கள் என்ன வந்து கேள்விகள் கேட்கலாம், ஃபாலோ பண்ணலாம். நாளைக்கு நம்ம வந்து ட்விட்டர் ஸ்பேஸஸும் ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ இதோடு நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.